என்னது? Look here. இது கம்பெனி எதுக்கு நீ அட்வான்ஸ் பே பண்ணாதா? நிஷா போடுனக்கு பிக்சர்ஸ் அனுப்பு. அதெல்லாம் சரி. அந்த நிஷா நல்லா கோஆப்பரேட் பண்ணுவாங்கல? ஒரு நிமிஷம். எங்க அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது ப்ராஜெக்ட்னு போய் சொல்லி வாங்கியிருக்கேன். அதுலயும் நான் பண்ற முத மேட்டர் அதுதான். சோ ஐ கைண்ட்லி ரிக்வெஸ்ட் யூ ஆர் ஃபார் யுவர் அட்மோஸ்ட் கோஆப்பரேஷன்ங்க. டேய் உலகத்திலேயே அம்மா சென்டிமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ண முத ஆளு நீதாயா? அண்ட் சீ இது மேட்டர்லாம் கிடையாது. அ பிரைவேட் நியூ டான்ஸ் ஷோ. உனக்காக நிஷா பொண்ணு தனியா ஒரு ரூம்ல சின்னதா ஒரு துணி போட்டுட்டு சும்மா குதிச்சு குதிச்சு ஆடு. ஹலோ சாப் ஏங்கி ஹலோ ஆவ சாப் நிம்மல்காக மேரி பேட்டி வெயிட்டிங்கி. அம்மா நம்ம என்ன கள்ள கடத்தல பண்றோம்? இந்த இடத்தை பார்த்தா டான்ஸ் ஷோ நடக்கிற இடம் மாதிரி தெரியலையே. உள்ளே போய் பார், சூப்பர் டான்ஸ் பாப்ப. அம்மா இங்க மரியான்றது யாரு? ஏன் என்னை பார்த்தா மரியா மாதிரி தெரியலையா? உள்ள போ நீ சாப்பிட்டி வெயிட். எங்க உள்ள? ஏய் துட்டு கொடுத்துருப்போ, நீ பாட்டுக்கு போற. Ha ha ha!
காசெல்லாம் கொடுத்தாச்சுலக்கா பேலன்ஸ் உந்திடா இந்தா இது அவங்ககிட்ட இருந்து அடிச்சது அவ்வளவுதான்க்கா இருக்கு இருந்தாலும் இந்த இடத்துக்கு இவ்வளவு காசு அதிகம்க்கா ஏண்டா அவங்ககிட்ட அடிச்ச காசெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்புறம் எதுக்கு அந்த டிராமா வேஷமெல்லாம் இதுவரைக்கும் அடிச்சதெல்லாம் செல்லாது இனிமேல் தான் அடிக்கவே போறோம் காலேஜுக்குள்ள தம் அடிக்க காசு இல்லனா அஞ்சுக்கும் பத்துக்கும் அப்பப்பா எந்த மகானையாவது வச்சு இப்படி செஞ்சிட்டு இருந்தீங்க ஆனா இப்ப செஞ்சது ரொம்ப சிறப்பா இருக்குடா நமக்கு ஜெயிலு கன்ஃபார்ம் டேய் நட்டு சிட்டு டேய் எனக்கு மட்டும் என்னடா இப்படி பிரவுன் ஜட்டியோட உட்கார்ந்து ஆடுன ஆசையா ஏதோ நம்ம சென்னை கேர்ள்ஸோட ஃபேஸ்புக் பேஜ் 25th ப்ராஜெக்ட் சீரு சிறப்பு செய்யணும் ஆசைப்பட்டோம் வெயிட் பண்ணிருந்தோம் ஆமா ஆடு அதுவே வந்து மாட்டுச்சு வரலட்சுமி வேணும்னு சொல்ல முடியுமா பாரு அந்த நாய் பத்தி பேசினா இந்த நாய்க்கு வருது மச்சா நல்ல சரசா பண்ணும் நச்சுன்னு ஒரு டாஸ்மாக் சொல்லு காசு இல்ல இல்ல சரக்கு வேறவா கிடைச்ச காசுல அந்த பொம்பளை என்ன குடுத்தாச்சுல ஆடாடா இவனோட சரியான உப்பு சம போச்சே மச்சா அந்த போனை குடுறா டா நான் பண்ற மச்சி மூள அவனும் போற டே டே ஹலோ ஏய் ஹாட்டி என்னடா எப்படி இருந்துச்சு ட்ரீட்மென்ட் இதெல்லாம் உங்க வேலை தானா அந்த பொண்ண என்னடா பண்ணீங்க உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறோம் அது பார்த்துட்டு கால் பண்ணு ஓகே நிதானக்கா எங்க ப்ளீஸ்ங்க என்ன விட்டுருங்க இந்த போட்டோஸ் மட்டும் நெட்ல வந்தா எங்க அம்மா செத்தே போயிடுவாங்க உங்க கால வேணாம் விழுறங்க நீங்க ஐடியா பண்ணி தூக்குற அளவுக்கு நான் கேஷ் பாத்து இல்லைங்க நான் பாவங்க எங்க அம்மா ரொம்ப பாவாங்க என் லைஃப் ஸ்பாயில் ஆயிடுங்க இளம்பெண்ணுடன் வாலிபர் ஜட்டியோட எல்லாத்திலயும் போடுவோம் சுமை தீபி ஹரியா நினைக்கிறேன்
ராம் ஏய் ராம் இப்படி ரா யாரா நீ எல்லாம் உனக்கு தெரிஞ்சவனா அவன் ராம் நீங்க ரொம்ப வருஷமா ஒரு சக்சஸ்ஃபுல்லான ENT ஸ்பெஷலிஸ்டா இருக்கீங்க. உங்க அனுபவத்துல பார்த்து குணப்படுத்த முடியாத உங்களுக்கே விசித்திரமான கேஸ் ஏதாச்சும் இருக்கா? ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஹாஸ்பிடலுக்கு வந்தா என்ன பார்த்தா. நார்மலாவே நான் இந்த விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை, ஆனா இவன் சொல்றதை கேட்டு சீரியஸாவே சிரிச்சிட்டேன். ஏன் டாக்டர், உங்களை பத்தி தெரிஞ்சோம், எப்படி உங்களை பார்க்க வந்தானா? சாரு ரைஸ் ஆவறாரு. ரைஸ் ஆவறடா கண்ணா. இப்போ நான் கூப்பிட்ட உடனே உட்காந்து கேட்டுச்சா? கேட்டுச்சு. ஆனால் நம்மளுக்கு எல்லாமே 5 செகண்ட் கழிச்சு தான் கேட்கும். மாறா, அது என்ன 5 செகண்ட்ஸ்? ரொம்ப சினிமாட்டிக்காக இருக்கு. கரெக்டாக 5 செகண்ட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக லேட்டாக தான் கேட்கும், லேட்டாக தான் புரியும். ஆரம்பத்தில் எனக்கும் இது சினிமாட்டிக்காக தான் இருந்துச்சு, பட் தென் சயின்டிஃபிக்காக யோசிச்சு பார்த்தா இட்ஸ் பாசிபிள். நமக்கு கேட்குற சப்தங்கள் எல்லாமே சில மைக்ரோ செகண்ட்ஸ் கழிச்சு தான் நம்ம மூளை புரிஞ்சுக்குது. அதுல பாருங்க, நம்மளுக்கு ஏற்பட்ட ஒரு விபத்துல அவனோட மூளையில இருக்கிற ஹியரிங் சென்டர் பாதிச்சு. இந்த ஹியரிங் ப்ராசஸ்ல எல்லா ஸ்டேஜையும் தாண்டி கடைசி ஸ்டேஜ்ல அவனோட மூளையில சவுண்ட்ஸ் புரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் லேட்னா குத்து மதிப்பா ஒரு 5 செகண்ட் கழிச்சுதான் அவனுக்கு புரியும். 5 செகண்டா? இது ஆடியோ ப்ராசஸிங் டிசார்டர்ல ஒரு வகைன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் நானும் உங்களை மாதிரி தான் சிரித்தேன். அப்புறம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மொத்த வித்தையும் இறக்கி பார்த்தேன். ஒன்றும் நடக்கலை. அவனும் டயர்டாகி கொஞ்ச நாளில் வாழாமலே போயிட்டான். பாவம், இப்போ எங்கே இருக்கானோ என்ன செய்கிறானோ? அவன் கூட கொஞ்ச நேரம் இருந்து பாருங்க, அப்புறம் தெரியும் அவன் பாவமா இல்லை அவனை சுற்றி இருக்கிற நம்ம பாவமான்னு. சுருக்கமாக சொல்லணும்னா இவன் ஒரு டியூப்லைட். இன்னைக்கு சுவிட்ச் போட்டா நாளைக்கு தான் எரியும். ஏய் சுடுதேனி, எங்கடா இருக்கிற? ஜனங்களாம் வந்துக்கிறான்ல, எங்கடா போயிட்டான் இவன்? டீ கடையை வச்சு சுறுசுறுப்பே இல்லாம அப்புறம் டீல எங்க இருக்கும் சுறுசுறுப்பே? வல்ற அப்படியே அட்டி போட்டு வேண்டியதுதான். அகாரே, அட ஏறாஜு ஆம்பா தேவை போட்டு வச்சு தான் வந்து உக்காந்து. போய் அந்த அணுகுண்டு எடுத்துட்டு வரலாமா? சும்மா சுடு தண்ணி வச்சிருவாரா?
பட்டாசு வைக்கிறது என் சூதான் கச்சி தடா உங்களுக்கு. ஒரு நாள் வாங்கி ஜட்டி உள்ள சுட தண்ணி ஊத்தி விட்டுறேன். கர்மம் பூச்சவனே கட்டி பூச்சி விளாட நான் தான் கச்சினா உனக்கு. சார் எவ்வளவு நேரம் சார் உங்களை எழுப்புறது? இந்தாங்க இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. சார் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. ஓகே லூஸ் ஆயிடுவேன், ஹாஸ்பிட்டல் மாதிரி பண்ணிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டாலும் அவங்க What therapy is that? 10 Yo, Evening, sir.
இங்களை வார்ட் நம்பர் 49 கூட்டிட்டு போ. ஆட்டும் சார். நான் கொஞ்ச நேரத்துல அங்க மீட் பண்றேன். வாமா. Thank you sir. Thank you. ஏமா, அந்த ஆளு உங்களுக்கு கிண்டல் பண்றதுக்காகவே அந்த வார்டுக்கு போக சொல்லியிருக்காரு. அந்த அம்மா ஒன்று 10-15 நாள் புட்டுக்கும். அது சாப்பிட்டு 20 நாள் ஆச்சு. சோறு தண்ணி இல்லை, மருந்து மாத்திரை கிடையாது. எல்லாம் வீம்பிக்கினே பண்ணுது. என்ன வீம்போ என்ன பிரச்சனையும். மச்சான் சூப்பர் ஃப்ளாப்டா. ஏன்டா அந்த ஹாஸ்பிடல்ல பத்தி நல்ல ரிவ்யூ. அது ஆடியோ பிராசஸிங் டிசார்டர் இல்லையாமடா, வேற ஏதாவது பிரச்சனையா? இன்ஃபேக்ட் என் பிரச்சனைக்கு பேரே வைக்கலையா. வந்ததுக்கு ஒரு ஃபிகர் பார்த்தத தான் மிச்சம். ஃபிகரா? ஏய் மச்சான். மா, எப்படி இருக்கீங்க? சாப்ட் நாலாச்சாமே, பயங்கர அடம் பிடிப்பீங்களாமே. ஏய் மச்சான், யார் மச்சான் மச்சான், நான் அப்புறம் பேசுறேன். ஏய் ஹலோ. நான் உங்களை சாப்பிட சொல்ல போறது இல்ல, தூங்க சொல்ல போறது இல்ல. நாம கொஞ்சம் படம் வரையலாம். வரவே வராது. ஆனா இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன், சந்தோஷமா. அதே மாதிரி உங்களை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ, இப்போ உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை எனக்கு வரைஞ்சுக்காங்க. சரிமா சரிமா, நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க, நான் போயிட்டு நாளைக்கு வரேன். அப்போ உங்க டிராயிங்க காமிங்க. ஹலோ ஹலோ, யாருங்க? ஹலோ, நாங்க கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார். ஹாஸ்பிடல்ல பாம் வெச்சிருக்காங்க. பாமா? எஸ். ஹலோ, நீங்க பேசுறது கேக்கல சார். பேசுறதுக்கு நேரம் இல்ல. நாங்க அங்க வந்து அந்த பாம்பை டிஃபியூஸ் பண்றதுக்கு டைம் இல்ல. உண்மையா உனக்கு கேக்கல சார். 10 நிமிஷத்துல அது வெடிக்க போகுது. இந்த ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல யாரும் ஹேண்டில் பண்ண மாட்டேன்றாங்க. நாங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த பாம்பை ஈஸியா டிஃபியூஸ் பண்ணிடலாம். ஏன் யாரும் பேச மாட்டேன்றீங்க? ஹலோ 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 ஹலோ, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த ஹாஸ்பிடல் வெச்சிருக்க அந்த பவர்ஃபுல் RDX டைப் C4 பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் பாம் இன்னும் 10 நிமிஷத்துல அது வெடிக்க போகுது. வெரி டேஞ்சரஸ். ஹலோ ஹலோ ஹலோ, என்ன யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றீங்க. உடனே எல்லாரும் ஹாஸ்பிடல். உங்க ஹாஸ்பிடல்ல பாம் வெச்சிருக்காங்கன்னு சொல்றேன். பாம்பா? பாம் இல்லங்க, பாம். பாமா? C4 பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் பாம் இன்னும் 10 நிமிஷத்துல அது வெடிக்க போகுது.
முடிஞ்சிடுச்சு. இப்போ இப்போ நான் என்ன செய்ய? பதட்டப்படாம நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஃபார்ம் டிசைன் பண்றதுக்கு ரெண்டே ஸ்டெப் தான் இருக்கு. ஃபார்ம் கவரை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ண உடனே உள்ள ஒரு டைமர் இருக்கும். அதுக்கு கீழே ஜெலட்டின் ஸ்டிக் இருக்கும். அங்க ரெண்டு வயர் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஒன்னு ரெட் வயர். எனக்கு இது தேவைதானா? நான் யாரு? எனக்கு இந்த பாமுக்கு என்ன சம்பந்தம்? அந்த பொண்ணு கண்ணை காமிச்சான்னு இப்படி பாமை தூக்கிட்டு வெறித்தனமா ஓடிக்கிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் இந்த பாம் வெடிக்கிறதுக்குள்ளவாவது நான் வெறித்தனமா சேவை செய்யறத ஒரு தடவையாவது அந்த பொண்ணு பாக்கணுமே. அதுல ரெட் வயரை கட் பண்ணுங்க. பதட்டப்படாம நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. பாம் டிஃப்யூஸ் பண்றதுக்கு ரெண்டே ஸ்டெப் தான் இருக்கு. பாம் கவரை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ண உடனே உள்ள ஒரு டைமர் இருக்கும். அதுக்கு கீழே ஜெலட்டின் ஸ்டிக்ஸ் இருக்கும். அங்க ரெண்டு வயர் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஒன்னு ரெட் வயர், இன்னொன்னு கிரீன் வயர். தெரியுதா? இருக்கு இருக்கு. அவர் என்ன? ஹலோ. ஐயோ ஐயோ ஐயோ, அதுக்குள்ள போனை கீழே போட்டு தொலைச்சிட்டேனே. என்னத்தை சொல்லி தொலைச்சானோ? எல்லா சத்தமும் நமக்கு லேட்டா தான் கேக்கும். ஆனா சங்குதர் சத்தம் மட்டும் நமக்கு முன்னாடியே கேக்குது. ஏதாவது பதில் சொல்லுங்க சார். எந்த வயர புடுங்க சொன்னாலும் தெரியலையே. சரி, பாரபட்சம் பார்க்காம ரெண்டு வயர புடிக்க வேண்டியதா. எடுத்துருச்சா? பொண்ணு அந்த பொண்ணுக்காக ஐயட்ட வேலை செய்யலாம். அது என்ன உனக்கு மட்டும் இப்படி நடக்குது? காலேஜில் படிக்கும்போது நமக்கெல்லாம் ஒன்றா தானே ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஆனால் உனக்கு மட்டும் சேடு பிஞ்சிருச்சு. அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாரும் பரபரப்பாக ஓடிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டலில் பாம் வச்சு மிரட்டுறாங்களாமே. அந்த மாதிரி யாராவது பாம் வச்சிட்டாங்கன்னா எப்படி நம்மளையும் பேஷண்ட்ஸை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு ஒரு செயல்முறை விளக்குமாமாடா? இது ஓம் க்வெஸ்சனுக்கு ஆன்சர். என்னது எப்ப வருமோ? மண்ணாங்கட்டி பாவம். அந்த பேஷண்ட்ஸ்லாம் எவ்வளோ பயந்துட்டாங்க தெரியுமா? சின்ன குழந்தைங்களா? ச்சே. பொதுவா இப்படி எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி அலாரம் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுப்பாங்களே. அது போட்டுடா. அவ கட்டிடா. எந்தச்சிடா. ஆஹா, கவிதடா கவிதை. க்வெஸ்சனுக்கு ஆன்சர். அதுவே அப்புறம் இந்த போலீஸ் யாருமே ஒண்ணுமே செய்யலையா? செய்யலையாவா? டாக்டர்ஸ், நர்ஸுங்க, பேஷண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போட்டு அடிக்காத குறை. எல்லாம் உங்க சிம்பரட்ட செல்வாக்கிட்ட கேட்டு இன்ஃபார்ம் பண்ணி தந்துச்சோம்.
உங்களுக்கு டவுட் இருந்தா அவரே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பாவம் அந்த போலீஸ் ஏதோ நினைச்சு எதையோ செஞ்சு வேற எதுவோ நடந்துருச்சு. கொஞ்சம் அந்த கூட்டத்திலேயே எனக்காக பரிதாப்பட்ட ஒரே ஜீவன் அது போட்டுதாப்பா. அவ்வளவு ஒரு அன்பு, பாசம், பரிவு. மதர் தெரேசா மாதிரி, கஜினி அசின் மாதிரி, சன்னி லியோன் மாதிரி. அக்கா அந்த அம்மாக்கு சரியாயிடுமா அக்கா? இன்னைக்குதான் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அந்த ஹாஸ்பிடல் டீன் மட்டும் ஒத்துக்கிட்டாங்கன்னா தெரப்பி கண்டினியூ பண்ணி கண்டிப்பா குணமாக்கிடலாம். ஆக்சுவலா ஆர்ட் தெரபி தெரியாதா? மனச கஷ்டப்படுறவங்க அவங்க கஷ்டத்தை வெளியே சொன்னா மட்டும் என்ன ஆயிட போதுன்னு சொல்லாமலே வச்சு வச்சு மனசு இறுகி உடம்பெல்லாம் கெட்டு போய் சீக்கிரமா சோர்ந்து போயிடுவாங்க. இவங்களையெல்லாம் நம்ம தெரப்பி மூலமா ஃபர்ஸ்ட் வரைய வைக்கணும், அப்புறம் அவங்க கஷ்டத்தை பேச வைக்கணும், அப்புறம் அழ வைக்கணும், மனசு லேசான உடனே சிரிக்க வைக்கணும். மனசுக்கு ஸ்மைலி போட்டா தானா குணமாயிடுவாங்க. This is I am. This is our. நடுவுல டைம் பாம் வெடிச்சதுல ஆச்சு, லவ் பாம். அரே வா. ஆமாக்கா, அந்த ஆள் ஏன் நீ சொன்ன உடனே அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பாம் எடுக்கணும்? அவ்வளோ தைரியசாலியாவ? அதான்டா எனக்கும் புரியல, பார்க்க கொஞ்சம் லூஸ் மாதிரி தான் இருந்தோம். ஒரு வேலை உன் மேலே ஒரு ஜொல்லோ. நான் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன்? இல்லையா பின்ன, நம்ம ஸ்கூலுக்கு வெளியே மஞ்ச சட்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பான ஒரு பிச்சைக்காரன், அவன் நம்ம ஹாஸ்டல்ல மூக்குஞ்சிக்கிட்டே சமையல் பண்ணுவானே குக்குசாமி அவன். அப்புறமா நம்ம டெய்லி கார்டனுக்கு மந்தரிக்க வருவானே சுப்பையன், அவங்க எல்லாருக்கும் மேல ஒரு கண்ணுக்கா. பிச்சைக்கார, சமையல்கார, மருந்து அடிக்கிறவன். கோமிக்க முடிய பண்றியோட நீ
waste your life. Lift your mighty hand, cast him out of your service, bring him to raise money. Lift your mighty hand, cast him out of your servant, bring him to raise money. So he may no longer. அவருக்கே தெரியாம அவரை டெஸ்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்க தான் வந்திருக்காரு. ஷட் அப் யூ ப்ளட் இடியாட்டி கூஸ். ஹி இஸ் நாட் டஃப். அவர் செகடல்ல. ஹி ஹஸ் ஜஸ்ட் காட் எபிடி. ஆடியோ ப்ராசஸிங் டிஸார்டர். பிரச்சனை அவன் காதுல இல்ல, அவன் மூளையில. நான் வீட்டுக்குள்ள வந்ததே தெரியாம நான் கொடுத்த எந்த சவுண்டுக்குமே அசையாம எரும மாடு மாதிரி தூங்கிட்டு இருந்த இவங்களை விட ராமுக்கு நல்லாவே காது கேக்குது. சொரணையும் இருக்கு. என்ன கொஞ்சம் லேட்டா என்ட்ரி ஜம்புக்கு 3 செகண்ட்ல ரியாக்ஷன், ஸ்பூன் 1க்கு 4 செகண்ட்ல ரியாக்ஷன், ஸ்பூன் 2-3க்கு 3.5 செகண்ட்ல ரியாக்ஷன், டிவிக்கு 5 செகண்ட். மொத்தத்துல உனக்கு ஒவ்வொரு சவுண்டும் ஒவ்வொரு நேரத்தில் கேக்குது. எங்கண்ணா என் பேர் மௌலி, டாக்டர் மௌலி. ஊர்லயே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலோட மேனேஜிங் டைரக்டர், ஃபவுண்டர், சேர்மன், எல்லாமே. பட் நாட் தி சீஃப் டாக்டர். எல்லாரும் என்ன என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? டாக்டருக்கு பெரிய மனசு, ஆனா கை சரியில்லை. அது என்ன அப்படி சொல்லிட்ட? இந்த போறாரே டாக்டர், இவருக்கு தாத்தா மட்டும் தான், அப்பா அம்மா கிடையாது. அப்படியா? ஊட்டில இருக்கிற டீ எஸ்டேட்ல முக்காவாசி தாத்தாவோட தான். அப்படியா? டீய வித்தமா பணம் பார்த்தோமான்னு இல்லாம பேர டாக்டர் படிக்கணும்னு ஆசையா? படிக்கட்டா. ஊர்ல இருக்கிற எல்லா டிகிரியையும் தன்னோட டீ எஸ்டேட்ட வித்து வித்து வாங்கி கொடுத்தாராம். ஒரு வழியா எல்லாத்தையும் படிச்சு முடிச்சு ஹாஸ்பிட்டலையும் திறந்தப்புறம் மொதல் பேஷண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சுமார் 3 மணி நேரம் தேடலுக்கு அப்புறம் ஒரு வழியா டாக்டர் காசு எடுத்தாரு. காசு எடுத்த சந்தோஷத்துல காசோட சேர்த்து வேற முக்கியமான ஒண்ணையும் டாக்டர் சேர்த்து எடுக்க, ஐயோ என்னாச்சு? பையன் புடிச்சுக்கிட்டான். என்ன? ஆனா பேச்சு வரல. அப்படி என்னத்தை எடுத்தாரு? இன்ன வரைக்கும் டாக்டர் அந்த பையன் வாயிலிருந்து எதை எடுத்தாருன்னு அவருக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. ஆத்தே, இப்படி எல்லாமே நடக்கும்? பேச்சு வராததால அந்த பையனோட ஆளுங்க ஊர் மக்கள் எல்லாரும் காண்டாயி ஹாஸ்பிட்டல் அடிச்சு வச்சு தர மட்டமாக்கிட்டாங்க. பல கனவோடு பேரனை படிக்க வச்ச தாத்தாவுக்கு ஊருக்குள்ள ராசி இல்லாத டாக்டர் பேர் வாங்கி கொடுத்ததுதான் மிச்சம். அந்த துக்கத்திலேயே தாத்தா செத்து போயிட்டாரு. அடப்பாவமே, சாகிறதுக்கு முன்னாடி இனிமே வைத்தியங்கிற பேர்ல நீ எந்த ஒரு பேஷண்ட் மேலையும் கை வைக்க கூடாது. ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை மட்டும் பார்த்தா போதும். அந்த ஹாஸ்பிட்டலோட பர்மனன்ட் சீஃப் டாக்டரா, தன்னோட எஸ்டேட்லயே வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு படிச்சு டாக்டர்னு ராமசாமி மகன் செல்வாவ வேலைக்கு வச்சாரு. அப்ப இருந்து இப்ப வர சீஃப் டாக்டர் செல்வா கண்காணிப்புல ஹாஸ்பிட்டலுக்கு நல்ல மரியாதை வந்துச்சு. ஆனா அவரோட தாத்தா எழுதி வச்ச அக்ரிமெண்டால தன்னால டாக்டரா பேருக்கு தான் இருக்க முடியுத நினைச்சு டாக்டருக்கு ரொம்ப சோகம். ஐயோ பாவம் டாக்டர். ஆனா டாக்டர் இல்ல, டாக்டர் பேரை பாரு. டாக்டர் பட்டத்தை ஒண்டி பெருசா போட்டுப்பாரு. என்னன்னா
டாக்டர் ரொம்ப நல்லவர் தான், ஆனா அவர் கைராசி இல்லாதனால அவருக்கு பேரு பெரிய மனசு ஆனா சின்ன கை. இப்படியே ஊர் முழுக்க என்ன பத்தி தப்பா நினைச்சு என்ன எந்த பேஷண்ட்டுக்கும் வைத்தியம் பார்க்க முடியாம பண்ணிட்டாரு எங்க தாத்தா. அதுக்கு டாக்டர் செல்வாவும் ஒரு காரணம். இவ்வளவு நாளா என் திறமைய ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு கேஸ் நம்மள தேடி வராதான்னு காத்துக்கிட்டு இருந்த எனக்கு நீ எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போனத சாமிக்கண்ணி என்கிட்ட சொன்னான். உன்னோட கேஸ்ல ஏதோ விசித்திரம் இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். உனக்கே தெரியாம உன்னுடைய டீட்டெயில்ஸ் நான் கலெக்ட் பண்ணேன். உன்னுடைய பிரச்சனையை குணமாக்க நீ நிறைய டாக்டர் பார்த்துருக்க, ஆனா கடைசியா என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க. அங்கேயும் இதே தான் சொல்லியிருக்காங்க. ஆனா நான் உன்னை விட போறதில்ல. உனக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனை பிறவில இல்ல, தற்செயலா ஒரு விபத்தில் நடந்த பாதிப்பு. அதை ஈஸியா குணமாக்கலாம். முல்லை முள்ளாலதான் எடுக்க முடியுன்ற ஒரு சின்ன பிரின்சிபல். உனக்கு பிரச்சனை காதல் இல்ல, மூளையில இருக்கிற ஹியரிங் சென்டர்ல எந்த இடத்துல உனக்கு ஷாக் விழுந்துச்சோ அதே இடத்துல திருப்பி ஒரு ஷாக் கொடுத்தா உனக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னால மட்டும்தான் முடியும். அதுக்கு நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும். உன்னை வச்சு என் வாழ்க்கையோட ஓட்டையை அடைச்சு என் லட்சியத்தை பூர்த்தி செஞ்சிருங்க. பண்ணுவியாப்பா. சார் கோஆபரேஷன் நாங்க பண்றோம் சார். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல ராமோட கேஸ் ஃபைல் வேணும். தோ ஒரு நிமிஷம். டே டே டே, அது நீ எக்ஸ்ரே பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்கடா. அது நம்ம எந்த டாக்டரும் பார்க்க முடியாது. பார்த்தால எவ்வளவு நீ வியாதி சொல்லி புரிய வைக்க முடியாதா? டே சார், இனிமே இவர் தான் உன் டாக்டர். ஆமாண்டா, நீயும் டாக்டர் டாக்டரா தேடி அலைஞ்சி உன் காதோட சேர்த்து காலம் தேஞ்சு போச்சு. இவருக்கு பேஷண்ட் இல்ல, உனக்கு டாக்டர் இல்ல. இது வொர்க் அவுட் ஆகும். நாளைக்கு மார்னிங் 10:30 we will see in the hospital. என்ன பணம் கிடையாது? நீ யாரு சொல்ற? வேற யாரு, நம்ம ஹாஸ்பிடலோட டாக்டர் மௌலி தான் சொல்றேன். அவரு டாக்டர் தானா? மெதுவா பேசிடி, யாருக்கு அதுலயாவது விழுந்துற போது. வேலைக்கு சேர்ந்த ஒரே மாசத்துல வீட்டுக்கு போற கலை தெரியுது. ஐயோ, இப்ப நான் என்ன செய்ய? இப்ப நம்ம ஹாஸ்பிடல் ஓனர் இருந்தக்குமா போவாரு, எல்லாரும் அவங்க விஷ் பண்ணுவாங்க. நீ மட்டும் அவங்களுக்கு ஸ்பெஷலா விஷ் பண்ணணும். ஸ்பெஷலானா? எல்லாரும் விஷ் பண்ணும்போது குட் மார்னிங் டாக்டர், குட் மார்னிங் டாக்டர்னு விஷ் பண்ணுவாங்க. ஆனா நீ மட்டும் கொஞ்சம் தூக்கல, டாக்டர் அழுத்தி குட் மார்னிங் டாக்டர் டாக்டர்னு விஷ் பண்ணணும். அப்படி பண்ணா அப்ப தாண்டி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே மாசத்துல எங்கேயோ கொண்டு போயிருவாரு. குட் 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 மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். இதுக்கு முன்னாடி நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லையே. சேர்ந்து ஒரு மாசம் தான் ஆச்சு டாக்டர். நான் கூட இதுவரைக்கும் உங்களை இங்க பார்த்ததே இல்ல டாக்டர். இத மாதிரி ஒண்ணு டாக்டர் டாக்டர் கத்த சொன்னது யாரு? தோ அவங்க தான். அவனை என்ன உள்ள வந்து பார்க்க சொல்லு. என்ன ராஸ்கல், நீ ஹாஸ்பிடல் வேலை பார்த்துட்டு என்னைய காட்டி ஓட்டு ஓட்டியா? டாக்டர், உங்களுக்கு இன்னைக்கு என்னாச்சு? பொதுவாக உங்களை டாக்டர் டாக்டர்னு கூப்பிட்டு தானே சந்தோஷப்படுவீங்க. உன் நக்கலு இடக்கு மடக்கு எல்லாத்தையும் வேற யார்த்தியா வச்சுக்க. யூ ஆர் சஸ்பெண்டட். ஒரு மாசத்துக்கு நீ வேலைக்கே வரக்கூடாது. அது டாக்டர் செல்வா சொல்லிட்டேன். டேம் இட், சம்பளம் தரது நானு, சலாம் போறது அந்த கூ. டாக்டர் கூ முட்டுக்கான்னு சொன்னேன். யூ ஆர் டிஸ்மிஸ் ஐ சே. சமிக்கனே வேணாம் டாக்டர். இந்த ராஸ்கல் வெளியே தூக்கி போடு. நீங்க
சார் என்னாச்சு என்ன பிரச்சனை? நதிங், ஆல் வெல். என்ன திடீர்னு இந்த பக்கம்? என்ன பார்க்க ஒரு பேஷண்ட் வரதா சொன்னாங்க, அவருக்காக தான் வெயிட்டிங். பேஷண்டா? டாக்டர் செல்வா வேற ஊர்ல இல்ல. இந்த நேரம் பார்த்து நீங்க யாருக்காவது ஏதாவது செய்ய போய் சொல்லியா? செய்ய போய் ஒழுங்கா அவன் வேலையை மட்டும் பாருங்க. சார் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேர் இருக்கு. என்னையா மிரட்டரியா? இது ஏன் ஹாஸ்பிட்டல்? இது பேரை எப்படி காப்பாத்துன்னு எனக்கு தெரியும். நீ ஊசி போற வேலையை மட்டும் பாரு, எனக்கு பேஷண்ட் வர நேரம் ஆச்சு. உள்ள போலாம் சார். நீங்க செகண்ட் ஃப்ளோர்ல ரூம் நம்பர் 5ல டாக்டர் மௌலி போய் பாருங்க. சார் நான் சொல்லி அவர் மைண்ட் பண்ணாமலே போறாரு. அவனே தான். டோன்ட் வரி, ஹி வில் பீ கமிங். சார் நீங்க செகண்ட் ஃப்ளோர்ல ரூம் நம்பர் 5ல டாக்டர் மௌலி போய் பாருங்க. ஏய், இவ அந்த பாம் பார்ட்டி தானே? ஆமாண்டி. ஆமா, அன்னைக்கு நடந்த குழப்பத்துல மண்டை கிண்ட குழம்பிருச்சோ. சமயனே சார், ஆபரேஷன் தியேட்டர் ரெடியா? ரெடி சார். ஆபரேஷன் எக்யூப்மெண்ட் ரெடியா? ரெடி சார். கம், லெட்ஸ் கோ. தம்பி, டாக்டர் உங்களை கூட்டு சொன்னாரு. என்ன ஆபரேஷன் தியேட்டர்? என்னயா ஆபரேஷன் தியேட்டர்? ஆபரேஷன் வாங்க அப்பா சொல்லிட்டு போறேன். ஐயோ, அதெல்லாம் அப்புறம் சொல்லிடலாம் தம்பி. முதல்ல நீங்க வாங்க சொல்லிட்டு போறேன். வாங்க தம்பி, வாங்க சொல்றேன். வெல்கம் ராம். என்னடாவே ட்ரீட்மென்ட் கிட்மென்ட்னு மியூசிக் இன்ஸ்ட்ருமென்ட்லாம் வச்சிக்கிட்டு பேக் மாதிரி நிக்கிறேன்னு பாக்குறியா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உனக்கு ஏற்பட்டிருக்கிறது பிரெயின்ல இருக்கிற ஹியரிங் சென்டர்ல ஒரு சின்ன ஷாக்கு. அந்த ஷாக்க இன்னொரு ஷாக் கொடுத்து சரி பண்ணிடலாம்னு சொன்னல்ல. அதான் உனக்கு ஷாக் கொடுக்கலான் இருக்கேன். பயப்படாத, இது வெறும் சவுண்ட் ஷாக். நான் உன் கண்ணை கட்டி விட்டுருவேன், கையை கட்டி விட்டுருவேன், இந்த ஹெட் போனை உன் காதல மாட்டி விட்டுருவேன். உனக்காகவே நான் செஞ்ச ஸ்பெஷல் ஹெட் போன். நான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்கும் போது இதுல 100 மடங்கு அதிகமா சத்தம் கேட்கும், அலறும், தாங்க முடியாது. அது உன் மூலையில் இருக்கிற ஹியரிங் சென்டர் போய் ட்ரிகர் பண்ணி ஒரு ஷாக் கிரியேட் ஆகும். நீ பழைய நிலைமைக்கு திரும்பிடுவேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? உனக்கு புரிஞ்சிடும். என்ன சார்? அண்ணே, அண்ணே, டாக்டரே உங்களை கொஞ்ச நேரம் செவிட்டு மிஷின் ஆஃப் பண்ணிக்க சொன்னாரு. நீங்க பண்ணுங்க, நான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பேஷண்ட்க்கு வித்தியாசமான முறையில ட்ரீட்மென்ட் நடக்க போகுது. ஒருத்தர் நம்ம ஹாஸ்பிடல் சுத்தியும் குப்பண்ணா யாரு, குப்பண்ணா யாரு கேட்டுட்டே வருவார். குறிப்பா அவருடைய கண் கைகள் கட்டப்பட்டிருக்கும். யாராவது கழட்டி விட்டீங்கன்னா அப்படியே அவங்க வேலை கேஞ்சதுன்னு வீட்டுக்கு போயிடணும். ஹாஸ்பிட்டல் இது எல்லாம் என் தலையெழுத்து. சார், டாக்டர் செல்வா சார்க்கு நீங்க ஃபோன் பண்ணலையா? ஃபோன் பண்ணாமையா இருப்பேன். யூஎஸ்ல கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு வர வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சொல்லியிருக்காரு. வந்ததும் இந்த கண்ட்ராவியெல்லாம் சொல்லணும். சரி, புடிமா வேணாம். ராம், நல்லா கேட்டுக்க. இந்த ட்ரீட்மெண்ட்ல உனக்கு தடைனா சப்தங்கள் தான். அதையும் மீறி நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை செய்யறியோ அவ்வளவும் உனக்கு நல்லது. பட் ஒன் கண்டிஷன், நீ குப்பண்ணாவை கூட்டிட்டு வர வரைக்கும் ட்ரீட்மெண்ட் வில் பி கண்டினியூ. சார், இவர் உண்மையிலே படிச்சதை டிகிரி வாங்கினாரா? எனக்கு மேல ரொம்ப இருக்குத. சார், இங்க குப்பண்ணாங்கிறது யாரு சார்? தெரியாது சார், தெரியாது சார், தெரியாது சார், தெரியாது சார், தெரியாது சார், தெரியாது.
என்னப்பா இதுக்கே ஊசி போயிட்டே? சார் நீங்க இப்படி அதிக ஊதுனீங்க, எப்படி சார் அவங்க பேசலாம்னு கேக்கும்? இதெல்லாம் மீறி அவங்க பேசுறத நீ கான்சென்ட்ரேட் பண்ணி கூப்பனாவ கண்டுபிடிக்கணும். நல்ல ஒரு மெடல் கிட்ட மாட்டிக்கிட்டேன். டைம் வேஸ்ட் பண்ணாத மேன். என்னால முடியல, என்ன விட்டுருங்க. ஓ மேன், டோன்ட் கிவ் அப், ரன் ரன், வேற வழியே இல்ல. மேடம், சார், சார், மேடம், யார் இந்த குப்பன இருக்க இடத்துக்கு வந்து கூட்டி போங்களே மேடம். சார் சார் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், கொஞ்சம் கொஞ்சம் இந்த கையை கொஞ்சம் கழட்டி விடுங்க ப்ளீஸ். என் ட்ரீட்மென்ட்க்கு என் ட்ரீட்மென்ட்க்கு தனியா இருக்க யாரா இருந்தாலும் ஹாஸ்பிடல் விட்டு உடனே வெளியேறலாம். சார் கொஞ்சம் கழட்டி விடுங்க சார். சார் சாரி சாரி சார். டேய் குப்பனா எங்கடா இருக்க? சார் இந்த குப்பன எங்க சார் இருக்கா? நான் இந்த ஹாஸ்பிடல்ல 10 வருஷமா வொர்க் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ், ஹாஸ்பிடல் ஸ்டாஃப்ஸ் யாருமே அந்த பேர்ல இல்லையே. மேபி இங்க புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்க யாராவது, சமையல்காரவங்க, தோட்டக்காரன், பெயிண்ட் அடிக்கிறவன், இப்படி யாராவது இருக்கலாம். சார் ரொம்ப தண்ணி தெரிக்குது, கொஞ்சம் காபி தரீங்களா? ஓ மேடமா, ஓ அப்படி யாரும் இல்லையா? என்ன
தெரியாது என்னமா என்னாச்சு என்னமா செவரெல்லாம் உங்க பையன் மேல இருக்கிற கோவமா கிரயோன் தந்துருச்சு என்னமா நம்ம நிறைய படம் வரைஞ்சு எல்லாரையும் திட்டி தீத்துடலாம் இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க சரியா மவுனே சார் 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 எக்ஸ்கியூஸ் மீ சார் சார் எக்ஸலென்ட் இவங்க வந்தா இந்த ஆர்ட் தெரபியே நான் ஜெர்மனில் படிச்சிருக்கேன் ஆமா சார் திஸ் இஸ் சோ குட் இது இந்தியா கொண்டு வந்து பயன்படுத்தலாம்னு பார்த்தா இந்த பைலட்லாம் சொல்லி கிள்ளி புரிய வைக்கிறதுக்குள்ள நமக்கே ஆர்ட் தெரபி கொடுக்குற ரேஞ்சி கொண்டு வந்துருவாங்க ஆனா நீங்க கரெக்ட்டா பண்றீங்க ஐ லைக் யுவர் அப்ரோச் थैंक यू சார் ரொம்ப நம்பிக்கையோட செய்றீங்க இன்னில இருந்து இங்கேயே உங்க ஆர்ட் தெரபிய ஏன் ஸ்டார்ட் பண்ணி செய்ய கூடாது சிஸ்டர் இவங்களுக்கு ஒரு அப்பாயின்மென்ட் ரெடி பண்ணுங்க थैंक यू சார் இவர் யார் டாக்டர் இவருக்கு என்ன பிரச்சனை இவனா உள்ள வா சொல்றேன் எப்படி பண்ணீங்க என்ன எப்படி பண்ணுவாங்க என்னோட ட்ரீட்மென்ட் கோஆப்பரேட் பண்ணாம என்ன அடிக்கு வர நான் அந்த கோஆப்பரேட் பண்ணேன்னு சொன்னே அப்புறம் வாழ்க்கையில் தேஞ்சு போன சமயத்தில் நீலா மாதிரி இந்த பொண்ணு கிடைக்குமோ கிடைக்காதோ எப்படியாவது கிடைக்கணும்னு நப்பாசில் இருந்தேன் இப்படி என் வீக்னஸ் சொல்லி என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களா ஓ வீக்னஸ் என் ஸ்ட்ரென்த் பலவீனமே பலம் மட்டுமே வச்சு அவங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் நீயும் சேர்ந்து ஒரு டிவைஸ் கண்டுபிடிக்க போறோம் சொல்லிருக்கேன் உனக்கு அந்த பொண்ணு மேல ஒரு ஜொல்லுன்னு கிளீனா புரியுது எனக்கு உன் காது ஜவ்வு மேலதான் ஒரு கண்ணு ஒழுங்கா என் ட்ரீட்மெண்ட்டுக்கு கோஆபரேட் பண்ணா உன் காதல் வாழ நான் கேரண்டி இல்ல போட்டு கொடுத்துருவேன் கால் கை நல்லா இருந்து ஒரு மாதிரி பார்க்க சுமாரா இருக்கிறவங்களே
இந்த காலத்து பொண்ணுங்க கோமாளி மாதிரி தான் பாக்குறாங்க. இந்த லட்சணத்துல உன் டியூப்லைட் டாக்டர் சொன்ன ஹாய் ஐம் ஹேமா. பிளைண்ட் பீப்புள் ஈஸியா வாக் பண்றதுக்கு நீங்களும் அவரும் கஷ்டப்பட்டு ஒரு டிவைஸ் கண்டுபிடிக்க போறீங்களாமே டாக்டர் சொன்னாரு. ஐம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ. உங்களுக்கு என்னால என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்க, நான் செய்யறேன். ஓகே, உங்க பேர் என்ன? ஹலோ, இங்க லைன் சரியா கிடைக்க மாட்டேங்குது. ஏய் ராமா, நேத்து நீ காட்டின ஃபீலிங்க்கு நாளனை குறையாம இன்னைக்கு ஆக்ஷன்ல இறங்கணும், சரியா? இன்னும் அரை மணி நேரத்துல நம்ம அவ ஹாஸ்டல் முன்னாடி இருப்போம். உன்னோட அவளை சேகர வரைக்கும் தான் எங்க பாடு. அதுக்கப்புறம் எல்லாம் நீ ஏன் பாத்துக்கணும்டா? காதல்ல விழுதுக்கு ரெடியாயிக்கோ. சரிடா. நீ போற போக்கிலே போ மாமா, அவ வந்து ஜாயின் பண்ணிப்பா. என்ன மாமே, டேய் இங்க தான்டா. டேய் எப்ரோ, டேய் டேய் மச்சான், எப்ரோ இதெல்லாம் சரிப்பட்டு வரமாடா. சர்க்கடி நடா பண்றது. டேய் அந்த பொண்ணு வரடா. யப்பா, இவனுக்கு இப்படி ஒரு ஃபிகரா? டாக்டர் மௌலியா, இந்த லூசு கால் பண்ணிட்டே இருக்குது. எப்பா, உன் ஹாஸ்பிட்டல் வேண்டாம், ட்ரீட்மெண்ட் வேண்டாம் சாமி. என்னால ஆனதை நானே பாத்துக்கிறேன். எவ்வளவு வாங்கி தருவ? அறிய வாங்கி வைக்கிறேன். ஓகே, என்ன சந்தோஷமா? நீ ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணு. அக்கா, அக்கா, நீ ஒன்னும் ஃபாலோ பண்றாங்கக்கா. டக்குனு திரும்பி பாக்கற, ஸ்லோவா திரும்பி பாரு, சரியா? சொன்னாரு அவனை பார்த்தா எனக்கு எங்கேயோ இருக்கிறது. இல்லடா, நான் தான் சொன்னேன். ஹாய் சார், இங்க இங்க எங்க இங்க வாங்க, நான் ஹாஸ்பிட்டல் தான் போறேன். ரெண்டு பேரும் ஒன்னா போலாமே. நோ சார், நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போல. நெக்ஸ்ட் வீக் சண்டே சூப்பர் சிங்கர் காம்படிஷன்ல அசோக் பாட போறான். அதுக்கு ரிஹார்ஸ் பண்றதுக்கு மியூசிக் கிளாஸ்ல விட போறேன். அசோக் பாட போறான். அதுக்கு ரிஹார்ஸ் பண்றதுக்கு மியூசிக் கிளாஸ்ல விட போறேன். போனே அடிக்கல, போன் பேசுறேன் பாரு. ஓ, அப்படியே சொல்லவே இல்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு நல்ல முறை முன்னாடி தெரியும். கூல் டவுன், கூல் டவுன், டோன்ட் வரி. இன்னைக்கு ஹாஸ்பிடல் லீவு, நாளைக்கு வந்து போதும், அவ்வளவுதானே. ஓகே, see you, take care, bye bye. அதுல நேத்துல இருந்த டாக்டர்
நாங்க பண்ற ப்ராஜெக்ட் விஷயமா கால் பண்ணிட்டே இருந்தாரு. நான் தான் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். போற வழியில் பஸ் ஸ்டாப்ல இறங்கணும், கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? ப்ளீஸ் கொஞ்சம் ப்ளீஸ். அசோக் போனே 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 சூப்பர்டா, அடி தூள் கலப்பு. இது இப்படியே மெயின்டைன் பண்ணி இன்னைக்கு பூரா அந்த பொண்ணோட இருந்து எப்படியாவது அசத்துடுறா. நாங்க இப்ப வந்துடும்டா, ஒரு முக்கியமான வேலை. இன்னைக்கு மட்டும் சமாளிச்சுட்டேன், எத வேணா பலி. உங்க ப்ராஜெக்ட்ல எப்படி போயிட்டு இருக்கு? அந்த பிளைண்ட் பீப்புளுக்கு சவுண்ட்ஸ் வச்சு சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலா நானும் இந்த மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா உங்க அளவுக்கு இன்னும் ட்ரை பண்ணல. கேஞ்சதுவோ பேசிக்கிட்டே இருக்கா? இதெல்லாம் எப்ப கேட்டு புரிஞ்சு? இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலா கண் இல்லாதவங்க காது கேட்காதவங்களால பார்த்தா என் சின்ன வயசுல இருந்து அழுக வந்துடும். அப்போ உங்களுக்கு என்ன வயசு? அப்போ நீங்க என்ன? ப்ளீஸ் ப்ளீஸ் வெயிட். உங்களோட முதல் கேள்விக்கு முதல் பதில் சொல்லிடுறேன், ஏன்னா அது ஒரு கிரேட் கேள்வி. நான் ஃபீலிங் ஆயிட்டேன். ஐயோ, இந்நேரம் பார்த்து ஒரு கதையும் தோண மாட்டேங்குதே, எப்படி சமாளி போறோம்? மாட்டிக்கிச்சு. எனக்கு ஒரு பாட்டு இருந்தாங்க, அவங்களை பாவம் 90 வயசு. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சுச்சு வந்துருச்சு. சுச்சு போகும்போது ஒரு நாய் குறுக்கால வந்து, அந்த நாயை வேற எங்க பாட்டி ஓடும்போது கால் தடிக்க கீழே விழுந்து செத்து போயிட்டாங்க. இந்த கடைக்கு இவ்வளவு ஃபீலிங்ஸா? அது அது எப்படி நீங்க கேக்கலாம்? பிகாஸ் ஷீஸ் அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அப்படி நாய் கத்துறது தெரிஞ்சது தானே கேக்குறீங்க? நாய் கத்துறது கேட்ட போதும் இல்லையா? பாக்கணுங்கிற அவசியம் இல்லையா? அப்ப இருந்து கண்ணிலதவங்களுக்காகவே என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னு தோணுச்சு. என் வாழ்க்கை தியாகம் பண்ண அப்பதான் டாக்டர் மௌலி சந்திச்சேன். மியூசிக் கிளாஸ் வந்துருச்சு, நாங்க இங்கேயே இறங்கிக்கிறோம். உங்க ஸ்டோரி கேட்டா ரொம்ப பரிதாபமா இருக்கு. எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு சோகம். உங்க பாட்டியை பத்தி சொல்லும்போது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பாட்டி தான் ஞாபகம் வந்துச்சு. பாவம், என்ன செஞ்சுட்டு இருக்காங்களோ. எனிவே, டேக் கேர், மறுபடியும் சந்திப்போம். வா அசோக். நீ என் கையில ஒரு நாள் மாட்டு வெடி. சார், ஆட்டோ கட் பண்ணுங்க சார். என்ன திடீர்னு கிளம்பிட்டா? அவ்வளவுதானா? சேர்ந்தாப்புல 1 மணி நேரம் கூட என்னால அவ கூட சமாளிக்க முடியல. இதுல இருந்து நான் போய் ஒரு நாள் முழுக்க அவ கூட இருந்து என்ன புரிய வச்சு எல்லாவ சொல்லி கஷ்டம்தான். பேசாம வந்த வழியே அதே ஆட்டோல திரும்பி போட வேண்டியதான். நமக்கெல்லாம் இங்க லவ் கிவன். ம்
அசோக் வேற கிளாஸ் முடியறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகுமாமா. வெயிட் பண்றதா இல்ல எங்கயாவது போயிட்டு வரலாமா? ஒண்ணும் புரியல. என் கூட பீச்சுக்கு என் கூட பீச்சுக்கு வரீங்களா? மெல்லவா மெல்ல கொல்லவாவா உந்தன் விரல் மீது நானும் மழையாகும் நேரம் எல்லாமே பூத்தாடும் அழகழகா கொஞ்சம் சொல்லவா என்னை சொல்லித்தரவா உன் பார்வை நிலவில் குளிர்கால இரவில் ஓரிலை என நான் அலைந்திட அடடா அடடா மெல்லவா மெல்ல கொல்லவா உந்தன் விரல் மீது நானும் மழையாகும் நேரம் எல்லாமே பூத்தாடும் அழகழகா கொஞ்சம் சொல்லவா என்னை சொல்லித்தரவா உன் பார்வை நிலவில் குளிர்கால இரவில் ஊரிலே என நான் அலைந்திட அடடா அடடா வாங்க
வாங்க போலாம். தனியா வரதுக்கு பயம். உங்களை பார்த்தா கொஞ்சம் நல்லவரா தெரிஞ்சீங்க. சரி, நமக்கு இன்னைக்கு ஒரு ஆடு சிக்கிருச்சுன்னு அப்படியே உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டேன். காஃபி சாப்பிடலாமா? ஓகே ஓகே ஓகே, நான் அப்புறம் சந்திக்கலாம். ஓகே ஓகே. என்ன சார், கரெக்டா காசு கொடுக்கற நேரம் பார்த்து எஸ்கேப் ஆயிட்டீங்க? அப்பா அம்மாலாம் எங்க இருக்காங்க? அப்பா அம்மா ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷன், அதான் பிரச்சனையே. அம்மாக்கு அப்பா கிட்ட எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம்தான். ஹிஸ்டீரியா பேஷண்ட் அம்மா. ஒரு நாள் அப்பாவோட ஆஃபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு வச்சு யாரோ ஏதோ கதை கட்டி விட அம்மாவுக்கு ஏறிக்குச்சு. ஏன் வெளியே போய் பேசுன? ஐயோ, நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய பண்ண தெரியல. நீ எனக்கு எதுவும் சொல்லி புரிய வைக்க வேண்டாம். ஓகே, ஒரு சாரி மட்டும் சொல்லிடு ப்ளீஸ். ஆனா நீ மன்னலன் மட்டும் என்கிட்ட சொல்லாத. நான் ஏன் சாரி கேக்கணும்? நான் தான் எந்த தப்பும் பண்ணலையே. அம்மா ரூம்ல போய் கதவு சாத்திக்கிட்டாங்க. அப்புறம் நான் அம்மாவை பார்க்கவே முடியல. அம்மா இருந்த அதிர்ச்சியில அப்பாவும் கொஞ்ச நாள்லயே சூசைட் பண்ணிக்கிட்டாரு. நமக்குள்ள நடக்கிற பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்க்கு டைம்க்கு உடனே ஒரு சாரியோ தேங்க்ஸோ சொல்லிக்கிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். தேவையில்லாத ஈகோ வந்து தடுத்து நிமிஷங்கள் தள்ளி வர சாரி, வருஷங்கள் தள்ளி வர தேங்க்ஸ், சாகுற வரைக்கும் வழியாமலே போற கண்ணீர், இப்படியே போய் போய் எல்லாம் ஈகோ. இதுலயும் சில பேர் இருக்காங்க, ஒரு கேள்வி கேட்டா உடனே பதில் சொல்ல மாட்டாங்க, சொன்னா அவங்க கிரீடம் குறைஞ்சிடும். ஆக்சுவலி ஐ ஹேட் ஆல் திஸ் பீப்புள். Thank you.
சாரியாவது தேங்க்ஸ் ஆகுது. எனக்கு குட் மார்னிங் சொன்னாலே குட் ஈவினிங்ல தான் கேட்கும். ஐயோ கடவுளே, எனக்கு ஈகோ இல்ல ஹியரிங் ப்ராப்ளம்ங்கிறது இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க? 10 வயசு குழந்தையா அனாதை ஆயிட்ட என்ன? உதவும் கரங்கள் வித்யாகர் சார் தான் எடுத்து வளர்த்தாரு. அங்கேயே படிச்சு வளர்ந்த. படிச்சு முடிச்சுட்டு எல்லார் மாதிரியும் சுயநலமா வேலைக்கு போக பிடிக்கல. அதான் நான் கஷ்டத்துல இருந்தப்போ கிடைச்ச ஹெல்ப்பையும் அன்பையும் நான் இப்போ 4 பேருக்கு ஷேர் பண்றேன். அழகான வாழ்க்கை. சாரி 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 டைத்துக்கு சொன்னா ராம், ஐ டோன்ட் நோ, ஐ அம் சோ ஹாப்பி டுடே. சுதந்திரமா ஃபீல் பண்றேன். சேஃபா. நீங்க என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க. ஹலோ ஹலோ குருங்க. ஹலோ 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 ஹலோ. இப்ப பார் போன்ல. அப்படி யார்கிட்ட பேசுறீங்க? சாரி ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டேன். சாரி சாரி. ஆக்சுவலி ரொம்ப தேங்க்ஸ் ராம். உங்களை முத முதல்ல ஹாஸ்பிட்டலில் பார்த்தப்பவே எனக்கு உங்க மேல ஒரு இம்ப்ரெஷன் வந்துச்சு. பாவம் கலந்த ஒரு பரிதாபம் கலந்த ஒரு அட்ராக்ஷன். ஆக்சுவலி ரொம்ப தேங்க்ஸ் ராம். இன்னும் இப்படி டெய்லியும் பீச்சு கூட்டிட்டு வருவீங்களா? டெய்லியும் கஷ்டம், வீக்லி அட்லீஸ்ட் மந்த்லி ஏன் எதுவும் பேச மாட்டீங்க? எனக்கு உங்க மேல ஒரு இம்ப்ரெஷன் வந்துச்சு. பாவம் கலந்த ஒரு பரிதாபம் கலந்த ஒரு அட்ராக்ஷன். நான் இப்படி யார்கிட்டயும் கேட்டதில்லை. உங்களை பார்த்தா கேட்கணும்னு தோணுச்சு. ராம் ராம் ராம். என்ன இப்படி டெய்லியும் பீச்சு கூட்டிட்டு வருவீங்களா? டெய்லியும் கஷ்டம், அட்லீஸ்ட் மந்த்லி ஏன் எதுவும் பேச மாட்டீங்க? நான் இப்படி யார்கிட்டயும் கேட்டதில்லை. உங்களை பார்த்தா கேட்கணும்னு தோணுச்சு. ராம் 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 ராம். ஏய் போடா. என்ன மச்சி, எவ்வளவு கட்டாலும் திரும்ப மாட்டான். அவன் நம்மாலு மச்சி. என்னடா சொல்ற? ராம் ராம் ராம். சீக்கிரம்
ஒரு நோயாளியோட நம்பி கூட சம்பாதிக்க முடியல. என் மேல நம்பிக்கை இல்ல. நீ காது கேட்காம பத்திலியோ லாரிலியோ அடிபட்டு சாவுடா. டாக்டர், நீங்களா அது? நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்களா? நீங்க கைராசி இல்லாதவரா இருக்கலாம், ஆனா உங்க மனசு எனக்கு தெரியும். அவன் மட்டும் கிடைக்கல, நான் உண்மையில செத்துருவேன். எனக்கு தெரியாதுடா, சும்மா உன்னை வர வைக்கிறதுக்கு ஒரு கோபத்துல சொன்னேன். இவனுங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன இங்க தூக்கிட்டு வந்துட்டானுங்க. மாட்டாயினுங்க. என்னடா, எப்படி இருக்கீங்க? ரெக்கார்ட் ஆன்ஸ்லாங்களா? போட்டோஸ் பாத்தீங்களாடா? என்ன ஓட்டம் போட்டீங்க? என்னையே அந்தர் பண்ணிட்டீங்களடா? இப்போ அனுபவிங்க. சார், 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 ஹலோ. டேய் டேய் மச்சான், என்ன சொல்றான்? டேய் இரு, யாரா அவன்? நம்ம இவனுக்கு கோபம் வர மாதிரி எதுவும் செய்யலையே. சும்மா ஜாலிக்கு சில்லற காசுக்காக மட்டும் தானே செஞ்சோம். எப்ப இந்த வேலையை பார்த்தா? போன் ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்குமே. டேய் ராம், போன் கொடு. என்னடா, எப்படி இருக்கீங்க? ரெக்கார்ட் ஆன்ஸ் வாய்ஸ். சஞ்சயோட வாய்ஸ். போட்டோஸ் பாத்தீங்களாடா? யார் இது சஞ்சய்? என்ன ஓட்டம் போட்டி? சொல்றோ டே, வாடு. வாடு, கோஆபரேஷன் பண்ண மாட்டேங்கிறா. அடிக்கிற அடியில கொஞ்சம் நேரம் தான், அப்புறம் பண்ணித்தானே ஆகணும். நீ பண்றது பாவண்டா, அவன் நல்லவன்டா, விட்டுற அந்த பொண்ண. அப்பா, நீ அப்பா அங்க போன? அப்பா, நீ அங்க இருந்து வந்துருப்பா. அப்பா பாரா, இவனே ஒரு வேஸ்ட், இவனுக்கு ஒரு பையன் வேற. டேய் திஸ்ட குடுக்காதீங்கடா. டேய் கண்ணா, உனக்கு பணம் எவ்வளவு நாள் குடுத்துறா, அந்த பொண்ண விட்டுறா. எவ்வளவு தடவை உன்னை ஹாஸ்பிட்டல்ல பாக்க வந்தேன், என்னடா
என் அப்பனை நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, என் சார்புல அந்த அளவுக்கு ரெண்டு செருப்படி வேணாலும் கூட. வளவளன்னு பேசாம உனக்கு அந்த பொண்ணு வேணும்னா ஒரக்கா டான்ஸ் குயின். அதான் அந்த பரதேசி ராமும் நீங்களும் உடனே கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாங்க. டேய் கெஸ்ட் ஹவுஸ் எங்கடா இருக்கு? அதான் என் அப்பா அங்கதானே இருக்கான், அவங்கிட்ட கேளு சொல்லுவான். சஞ்சய் டேய் Good girl. Be a smart girl, okay? Onna rape panna thookittu varala. Just for video. Enoda objective in the video va sell panni kaasu paakanum. Avladhaan. உனக்கு வேணாலும் காசு தரேன். இட்ஸ் அ கிரேட் இண்டஸ்ட்ரி நோ, யூ கேன் மின்ட் மணி. இன்ஃபேக்ட் இந்த ஐடியாவை சொல்லிக் கொடுத்ததே போவாள்னா என்னோட குரு. அந்த குருவுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் இந்த பாரு. என்னால புரிஞ்சுக்க முடியுது, நீ நீ யாராலயோ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க. உனக்கு தேவை அன்பு, கொஞ்சம் கவனிப்பு. உனக்கு தேவை பாசம். என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ ப்ளீஸ். உனக்கு கெஞ்சி கேக்குற. இந்த தெரபி பருப்பு எல்லாம் என்கிட்ட வேணாம். பார்த்தேன் என் அப்பா ஹாஸ்பிட்டல்ல உன்னையும் நீ ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் மென்டல்லாம் இல்லை, புரியுதா? இன்ஃபேக்ட் நான் ரொம்ப தெளிவானவன். எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். என்ன தெரியுமா? ஐ டோன்ட் நீட் லவ், ஐ டோன்ட் நீட் அஃபெக்ஷன், ஐ டோன்ட் நீட் மணி டூ. எனக்கு த்ரில் மட்டும்தான் வேணும். என்னாச்சு? அவங்க வந்துட்டாங்க. அவனுங்களை ஜட்டியோட உக்கறவை, நான் இதை வந்துறேன். என்னங்கடா குறிஞ்சு மோன்களா, நல்லா இருக்கீங்களாடா? உங்களை இப்படி பாக்குறதுக்கு எவ்வளவு நாள் வெயிட் பண்ண தெரியுமா? தெரியாம பண்ணிட்டோம். ஏதோ சில்லற காசு காசுப்பட்டு விளையாட்டா. அது எப்பவுமே எங்க காலேஜுக்குள்ள செலக்ட் பண்ணி செஞ்சுட்டு இருந்தோம். நீங்களாதான் வெளியே வந்து மாட்டினீங்க. அதான் கொஞ்சம் சூதானமா செஞ்சிட்டோம். அன்னைக்கு உங்களை ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்கும்போதுதான் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல போனதான் என் காது. அப்ப இருந்து எனக்கு எல்லாமே லேட்டா தான் கேக்குது. பாக்கது டாக்டர் இல்ல, ஏறாத ஹாஸ்பிட்டல் இல்ல, இன்னும் காது சரியாகல. உப்பு தின்னதுக்கு மேல தண்ணி குடிச்சிட்டேன். வாழ்க்கையை இருந்து போய் ஒரு கோமாளி மாதிரி இருந்த எனக்கு இந்த பொண்ணுதான் ஒரு ஹோப் கொடுத்தா. என்ன மடிச்சிருங்க சார், அந்த பொண்ணு விட்டுருங்க. அது எங்கேயாவது போய் கை கால் வளங்குற ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கட்டும். சத்தியமா அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, பொருத்தமும் இல்ல. அந்த பொண்ணு விட்டுருங்க சார். எங்களை எவ்வளவு வேணா போட்டோ எடுத்துக்கோங்க. உங்களை போட்டோ எடுத்து என்ன செய்ய? நாய் கூட பார்க்காது. To be honest, it's a brilliant idea. Same execute பண்ணீங்க, ஆனால் கடைசியில் காமெடி பண்ணிட்டீங்க. நான் கொஞ்சம் அதே கான்செப்டை பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி அதையே சீரியஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே ஃபேஷன், ஆனால் உண்மையிலே ஒரு பொண்ணை வச்சு.
ஊர்லயே பிக் ஷாட்ஸ் வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணி அவங்க கிட்டயும் காசு வாங்கி அப்புறம் அவங்களுக்கும் கழுத்தா கொடுத்து இன்டர்நெட்லையும் போட்டு அங்கேயும் காசு பார்த்தேன். அப்படி போயிட்டு இருக்கும்போதான் எங்க ஹாஸ்பிட்டல்ல என் அப்பனோட ஒன்ன ஒரு நாள் பார்த்தேன். வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச வேலையை செய்யாம என் அப்பனுக்கு பிடிச்சதையும் செய்ய முடியாம எதுவுமே செட் ஆகாம இருந்தனா த்ரில்லிங்கான ஒரு வேலையை சொல்லி கொடுத்த என் ஆசான்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பிளான் பண்ணிதான் இவ்வளவு தூக்குனேன். நான் சுட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னடி அவனை லுக் விட்டுக்கிட்டு இருக்க? எனக்கே அந்தர் கொடுத்தீங்களேடா. நடு ராத்திரியில சட்டியோட நாய் துரத்த துரத்த பாஸ் பார்ட்டி வந்தாச்சு. இப்போ ஒரு பெரும்புள்ளி வர போறார், அவரு கூட ஆள் ஜல்சா பண்ண போறார். ரொம்ப நேரம் இல்ல, 15 minutes தான். அதுக்கப்புறம் நாங்களே கதை உடச்சிட்டு உள்ள போய் போட்டோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்க போறோம். சோ get ready for the show. அது முடிஞ்சதும் நீ ஆளை கூட்டிட்டு போலாம். சுட்டு 6 months கழிச்சு ரியாக்ஷன் கொடுக்குறான். வெளியில போடு. என்ன விடுங்க டாக்டர், நான் போலீஸ் தான். உனக்கு என்னாச்சு டாக்டர்? உங்க பையன் ரொம்ப தப்பானவன் டாக்டர், என் காதல சுட்டுட்டான் டாக்டர். ஹேமா மேல தனியா மாட்டிட்டு இருக்கான் டாக்டர். ராம் என்ன டாக்டர்? ராம் என்ன டாக்டர்? உனக்கு காது நல்லா கேக்குது ராம். உன்னை சஞ்சய் எங்க சுட்டான்னு சொன்ன? காது கிட்டியா? ஓ மை காட், ஐ அம் சோ ஹாப்பி, தேங்க்ஸ் காட். சவுண்ட் சாக் உனக்கு கரெக்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. என் ட்ரீட்மென்ட் சக்சஸ். ஐ அம் எ டாக்டர், ரியல் டாக்டர். டாக்டர் ஹேமா, சரி சரி தவிர சஞ்சய் சஞ்சய் சார், நான் தான் சார். ஐயோ நீங்களா? சாரி சார். அப்பா கோமல உண்மையிலே பாத்துட்டா பாரு, பத்துல ஒன்பதான வச்சிருக்கேன். எதிர்த்து ஓடுறா, ஓடுறா எதிர்த்து ஓடுறா. ராமு மறுபடியும் லேட்டா ரியாக்ட் பண்ற,
அவன் சுட்டது உனக்கு கேக்கலையா? அப்ப பேசும்போது ஒரே ஒன்றே கேட்டுச்சே. ஏய், உனக்கு பாதிதானா குணமா இருக்கு? உனக்கு விட்டு விட்டு லேட்டா கேக்குது போல. பரவாயில்ல, முன்னைக்கு இது தேவையில்ல. இங்கே தப்பிச்சிரு, அனாவசியமா உன்னோட பேர் இதுல வர வேண்டாம். ஹேமா பத்திலாம் பயப்படாத, மேல என் போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் பாத்துக்கோ. தீபா ஒழுங்கா அடிச்சமா கரெக்டா விழுந்த நான் கூட பாக்காம என்னடா டயலாக் வேண்டி கிடக்குங்க? குடியில அவள அவடா போறே
மச்சா அங்க பாரு. ஒரு முறைதான் வருமா, மறுமுறையும் வருமா, தொடருமா தொடருமா எதிர்பார்க்க கனவினில் உன்முகம் பார்த்திடவே நான் காத்திருந்தேன், காற்றில் திரிந்தேன், காத்திருந்தேன், காற்றில் திரிந்தேன், கண்களால் போராடி கனவினை தேராக்கி இரவெல்லாம் இழுக்கிறேன் நினைவுகளில் நின்று நின்று நித்தம் நித்தம் காத்திருந்தேன், காற்றில் திரிந்தேன், காத்திருந்தேன், காற்றில் திரிந்தேன், கண்களால் போராடி கனவினை தேராக்கி இரவெல்லாம் நினைவுகளில் நின்று நின்று நித்தம் நித்தம் காத்திருந்தேன், காற்றில் திரிந்தேன், காத்திருந்தேன், காற்றில் திரிந்தேன், காற்றில் திரிந்தேன், காற்றில் திரிந்தேன், காற்றில் திரிந்தேன், கண்களால் போராடி கனவினை தேராக்கி இரவெல்லாம் இழுக்கிறேன் நினைவுகளில் நின்று நின்று நித்தம் நித்தம் Oh!
டேய் அவனை விட்டுருங்கடா, உங்களுக்கு நான் தானே வேணும், என்ன எவ்வளவு போட்டோ வேணாலும் எடுத்துக்கோங்க. உருவம் என்ன என் மனமே இதழ்
கண்களை திறந்து சொல் மனமே, இதயம் தானா உன் வீடு, காதல் தங்கும் விடுதி அது கடவுள் ஆலயமோ கனவின் வாழ்விடமோ என்று என்னாவே போகும் மறந்திடாதே.